இந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் டைம்ல சாப்பிட்டீங்கனாக்கா உடம்புக்கு நிறைய நீர் சத்து கிடைக்கும். அது இல்லாம பயிர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இது மாவு சத்து நிறைந்த பழம், வெள்ளரி பழம். அதை தான் நாங்க இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக வந்துக்கிறோம். நாங்க எப்படி சாப்பிட்றோம்னு போட்டு சொல்லிட்டு பாருங்க பாருங்க. இதான் அந்த வெள்ளரி பழம் தோட்டம். கேக் மாதிரி தானே இருக்கும். நல்ல கீஸ் போட்டு பண்ணுங்க. அப்படி பீஸ் பீஸாக வச்சு சூப்பராக இருக்கும். வெறும் வெறும் பார்க்காதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக எங்க ஊர்ல இருக்கிற தோட்டத்துக்கு தான் வந்துக்கிறோம். எந்த தோட்டம் பாத்தீங்கன்னா வெள்ளையர் பயன் தோட்டம். நீங்க சம்மர் டைம்ல சாப்பிட்டு இருப்பீங்க, சூப்பரா இருக்கும் பழம். வாங்க இப்ப நம்ம அந்த தோட்டத்தை பார்க்கலாம். அது இல்லாம இதுல வைட்டமின் சி, பொட்டாசியம், அது இல்லாம கலோரி எல்லாம் ரொம்ப குறைஞ்ச பழம். அதை சாப்பிட்டா உடல் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிடும். அதை தான் நீங்க நாங்க வேட்டையாட போறோம். வாங்க போலாமடா. கம் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எவ்வளவு வெள்ளையர் பயன் தோட்டம் இருக்குது. பாருங்க எவ்வளவு கிடக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வெயில் டைமில் தான் கிடைக்குமே. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இதெல்லாம் சீசனே. அந்த சீசனில் கண்டிப்பாக நீங்கள் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்ணும். இதெல்லாம் பழம் தான். இதெல்லாம் காய், செங்காய் பழமா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்களேன், இங்கே பாருங்க பழம். சைஸான வெள்ளரி பழம் பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. வச்சு வேறு என்ன பழம் இருக்கா? இந்த பழம் சாப்பிட்றதுனா நம்மளையும் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கவங்க வந்து ஒல்லி ஆகிடலாம். ஏன்னா சரி ரொம்ப கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த பழம் சாப்பிடும்போது வந்து நம்ம வந்து ஒல்லியாயிடலாம். எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையான பழம், சாப்பிடுங்க. இந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் சாப்பிட்டீங்கனாக்கா உடம்புக்கு நிறைய நீர் சத்து கிடைக்கும். அது இல்லாமல் பயிர் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது மாவு சத்து நிறைந்த பழம், வெள்ளரி பழம். அதை தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக வந்துக்கிறோம். நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு போட்டு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்கள். இதான் அந்த வெள்ளரி பழம் தோட்டம். எங்கள் ஊரில் தான் இருக்குது. இந்தடா எத்தும்போ என்ன பாருங்க, வெயிலில் பாருங்க கருத்துருச்சு. அது இல்லாமல் இது வெள்ளரிக்காலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு கூட சாப்பிடுவாங்க, அது கூட சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப பைத்த பழம் பார்த்தீங்களா, வெடிச்சிருக்கு பாருங்க. தெரிதரா கட் பண்ணலாமா? டே இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுரா. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதான் வெள்ளரி பழத்தோட விதை. மாட்டுக்கு போடுவாங்க இல்ல விதை விதைக்கிறதுக்கு? இது விதையில கூட எதனா நல்லது இருக்குண்டா? கேக் மாதிரி தானே இருக்கும். நல்ல கீஸ் போட்டு பண்ணுங்க. அப்படி பீஸ் பீஸாக வச்சு சூப்பராக இருக்கும். வெறும் வெறும் பார்க்காதீங்க. இப்போ தண்டா சக்கரை உப்பு வச்சு தின்னு பார்க்கலாம் போ. நான் உப்பு வச்சு தின்னு பார்க்கலாம். சக்கரை இருந்தால் சூப்பராக இருக்குல்ல. நல்லா என்ன மாதிரி குண்டாக இருக்கலாம் உள்ளியாகனா நீங்கள் வந்து வெள்ளையர் பயன் சாப்பிட்ணும். எதனால்னா இது கலர் ரொம்ப கம்மி. வாங்க சாப்பிடலாம், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குதுமா. சூப்பராக இருக்குது பையன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா கேக்கு மாதிரி அல்வா மாதிரி அப்படியே சாப்பிடலாம், சூப்பராக இருக்குது. வவுரில் போனவுடனே வவுரில் அப்படியே ஜில் ஜில் ஜில்லுங்குது. உங்களும் இது மாதிரி உங்க ஊர் தோட்டத்தில் இருக்கிற வெள்ளரி பாய் தோட்டத்துக்கு போயிட்டு வெள்ளரி பாய் சாப்பிடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம பசங்க சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.